வாக்கு அரசியலிலே ரெண்டு கோட்பாடுகள் முக்கியமானது. ஒன்று, பொது எதிரியை வீழ்த்துவதற்கு பழைய எதிரிகளை ஓரணியை கேட்பது. இரண்டாவது, பொலிட்டிக்கல் அக்ரிகேட், பல்வேறு அரசியல் நிகழ்வுகளின் தொகுப்பு தான் ஒற்றை ஓட்டு. அந்த ஒற்றை ஓட்டை பெறுவதற்கு பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை தொகுக்க வேண்டும். அப்படி தொகுக்கக்கூடிய ஒரு அச்சாக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போதைக்கு திகழ்கிறார். காரணம், ஒவ்வொரு எதிர்கட்சியும் இன்னொரு கட்சியை எதிரியாகத்தான் பார்க்கும் என்று பார்த்தால் அங்கு வந்து காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு, பஞ்சாப் டெல்லி என்று பார்த்தால் அங்கு ஆம் ஆத்மிக்கு காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு. இன்னும் சொல்லப்போனால் ஆம் ஆத்மியின் இந்த கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவிக்க கூடாது என்றே வந்து டெல்லி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வந்து கூறுகிறார். இப்படியான ஒரு ராக் சிக்னல்ஸ் இங்கு இருக்கத்தான் செய்கிறது. பாரதிய ஜனதாவை வீழ்த்த வேண்டும் என்றால் எதிர்கட்சிகளை ஓரணியில் திரட்ட வேண்டும். இது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. ஆனால் எப்படி திரட்டுறது, யார் திரட்டுறது, இதுதான் கேள்வி. அப்படி திரட்டக்கூடிய ஒரு அச்சாக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திகழ்வார் என்பது பொதுவான எதிர்பார்ப்பு. அந்த வகையில் இந்த சந்திப்பு மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கூறுகிறது. அந்த தீர்ப்பிலே முக்கியமாக என்ன சொல்கிறார்கள் என்றால், மாநில நிர்வாகம் சரியாக நடத்த வேண்டும் என்றால் அதிகாரிகளின் துணை அவசியம். ஆனால் அந்த அதிகாரிகள் மாநில அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இல்லாவிட்டால் எப்படி நிர்வாகம் நடத்த முடியும்? சாதாரணமான ஒரு கேள்வி. ஆனால் அந்த கேள்விக்கு விடையாக உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை புறந்தள்ளி விட்டு இந்த அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதுதான் இதில் இருக்கிற ஒரு விஷயம். அப்படியான சூழ்நிலையில் வெறும் அரசியல் சார்ந்த பிரச்சனையாக பார்க்காமல் சட்ட கோட்பாடு சார்ந்த பிரச்சனையாகவும் இது பார்க்க வேண்டும். ஆனால் அரசியல் சார்ந்த பிரச்சனையாகத்தான் காங்கிரஸ் கட்சியின் பிற தலைவர்கள் பார்க்கிறார்கள், குறிப்பாக டெல்லி பஞ்சாப் தலைவர்கள். இந்த மாதிரியான சூழ்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு ஒவ்வொருவரிடமும் ஆதரவு கேட்கிறார். கண்டிப்பாக வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆதரவு தெரிவிப்பார் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அவரும் அரவிந்தும் நெருங்கிய நண்பர்கள். ஆனால் இந்த சந்திப்பை பயன்படுத்தி மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி உரிமை பாரதிய ஜனதா வீழ்த்தப்பட வேண்டியதின் அவசியம், விட்டு கொடுத்து போவது, அனுசரித்து போவது, இந்த இரண்டும் தான் அரசியலில் முக்கியம். இன்னும் சொல்ல போனால் அனுசரிப்பு தான் அரசியலில் அம்மா. இதை வந்து அவர் வலியுறுத்துவார் என்பது எனது எண்ணம்.